வணக்கம் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் லுக்குக்காக நான் சுகருடைய ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இதை என்னுடைய பேஸாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமர் எப்பயுமே நீங்கள் மேக்கப்புக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதனால் ஆயில் செக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பர்டிகுலராக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது நிறைய நேரம் வந்து சன்லைட்டில் நிற்கணும். அண்ட் பொங்கல் வைக்கும்போது அந்த நெருப்பு பக்கத்துலலாம் நிற்கணும். ஸோ தேட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்கிரீனும் ப்ரைமருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்ஏ கேர்ள் ஹெச்டி ப்ரோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய அண்டர் ஐஸ் அண்ட் அப்பர் லிட்ஸில் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாட்ட கூட ஏதாவது அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சீல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கன்சீல் பண்ணிவிட்டு அதை ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹார்ஷாக தெரிஞ்சாலும் நான் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஐ ஏரியா அப்படிங்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த எல்லைகள் கன்சீலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மேபிலைனுடைய ஃபிட்மி கன்சீலர். ஸோ இது வந்து அகெயின் எல்லைகள் கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய அண்டர் ஐஸில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து கன்சீலும் பண்ணும் அண்ட் உங்களுடைய ஐயை வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப்பாக காமிக்கும். ஸோ அதுக்காக அண்டர் ஐஸ் அப்புறம் வந்து ஹைலைட் பண்ணுற மெயின் ஏரியா பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ் கொஞ்சமாக சின் அண்ட் ஃபோர்ஹெட் இதிலெல்லாம் நான் வந்து மைல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் பிரைட்டரான ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் நம்மளுடைய கன்சீலர் செட் பண்ணுறதுக்காக ஏடிஎஸ்ஸுடைய லக்ஷரி பனானா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பிரைட்டாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா லாக்மேயுடைய நார்மல் பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ப்ராடக்ட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐஷேடோ. நம்ம ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போகலாம். இது வந்து பிராண்ட் அப்படின்னு எனக்கு தெரியல, ரீசெண்டாக லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நான் என்னுடைய சாரி வந்து ஒரு பீச் கலர், டார்க் பீச் ஆர் டார்க் ராணி பிங்க் சொல்லலாம், மிக்ஸ்டு வித் ஆரஞ்ச் வித் கோல்டு சாரி, சில்க் சாரி. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஐலிட்ஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அவுட்டர் கார்னர் ஆஃப் தி ஐயில் வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஒரு டார்க்கிஷ் பர்பிள் கலர், ஸோ கொஞ்சம் டார்க் கலராக பட் என்னோடய சாரிக்கு காம்போ ஆகிற மாதிரியான பிங்க் ஃபேமிலியிலேருந்து ஒரு கலரை வந்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் ட்ரான்சிஷன் ஷேடுக்கு வந்து ஸ்கின் கலர்லேயே கொஞ்சம் டார்க்கர் கலர், அதாவது ஒரு மைல்டான ஆரேஞ்ச், ஏன்னா என்னோடய சாரிலையும் ஆரேஞ்ச் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரெண்டு ஐலையும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கிளிட்டர் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு ராணி பிங்க் கிளிட்டர். நார்மலாக நான் வந்து இவ்வளோ ஐஸில் கிளிட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஐ எம் யூஸிங் இன் ஒரு சின்ன ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்கள் ஐலிட்டில் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கிளிட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து இது ஃபால் ஆகாது பட் ஸ்டில் ஒரு சில பார்ட்டிகிள்ஸ் உங்கள் கண்ணுக்குள்ளேயெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அவுட்டர் கார்னருக்கு கொடுத்த அந்த டார்க் பர்பிள் ஷேட் இருக்கு இல்லையா, அதே சேம் ஷேட் எடுத்து கீழேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பனானா பவுடர் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் எதாவது கிளிட்டர்ஸ் வந்து ஃபாலாக இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும். அடுத்தது ஐலைனர் போயிடலாம். ஐலைனருக்கு வந்து லாக்மியுடைய லிக்யூட் ஐலைனர், நார்மல் ஐலைனர் தான். ஸோ இதை வந்து நான் ஐலைனர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நார்மலாக என்னோட நம்ம நார்மலாக ஐலைனர் யூஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதில் இருக்கிற ப்ரஷ்ஷே ஓகே தான், பட் எனக்கு வந்து இந்த ஐலைனர் ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய விங்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, ரொம்ப மைல்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் போகலாம். ஐப்ரோஸ்க்கு நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோடய ப்ரீவியஸ் மேக்கப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு. தனியாக ஒரு வீடியோ கூட இருக்குது, அதை வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
wet and wild brown color இது வந்து ஒரு creamy eyebrow pencil so இது ரொம்ப mild-ஆ நீங்க யூஸ் பண்ணனும் ரொம்ப டார்க்கா யூஸ் பண்ணீங்கனா வந்து நல்லா இருக்காது so just வந்து gaps மட்டும் fill பண்ணிக்கோங்க eyebrows எப்பயுமே வந்து கொஞ்சம் நேச்சுரலாவே இருக்கணும் ரொம்ப நீங்க அதுல பிரஷர் பண்ண கூடாது Next வந்து kajal apply பண்ண போறேன் so நிறைய பேர் இது வந்து request பண்ணி கேட்டிங்க ஏன் நீங்க lower water lineல வந்து kajal apply பண்ண மாட்டேங்கறீங்க அப்படினு so இன்னைக்கு வந்து L'Oreal உடைய gel kajal எடுத்துக்கேன் in black color தான் so traditional-ஆ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக kajal வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் especially வந்து traditional silk sarees கள நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா so இந்த kajal particular-ஆ சொல்லணும்னா இது ஒரு gel kajal and sudden dry ஆயிரும் smudge proof waterproof and ரொம்ப ரொம்ப long lasting ஆன ஒரு kajal and dermatically tested so வந்து உங்க eye-க்கு வந்து எந்த allergy-யும் வராது பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓகே சோ இந்த kajal நான் யூஸ் பண்றேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் my favorite kajal இது அப்புறம் வந்து plum உடைய kajal உம் நல்லா இருக்கும் சோ நான் கொஞ்சம் திக்காவே அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட வாட்டர் லைன்ல ஏனா நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்கா போடலாம் அப்படிን இருக்கேன் silk saree-னால கொஞ்சம் ஹெவியா இருக்கணும் அப்படி நினைக்கிறேன் சோ அதனால கொஞ்சம் திக்கா போட்டுட்டு lower lashes-க்கு கீழையும் மைல்டா வந்து இந்த kajal-ல வந்து டிரா பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணனும் ஏனா இந்த kajal வந்து குவிக்கா dry ஆயிடும் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மட்ச் பண்ண வேண்டியது இருக்கு இந்த kajal-ல ஏனா எனக்கு எப்பயுமே அப்படியே டிரா பண்ண மாதிரி இருந்தா பிடிக்காது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும்னு நினைப்பேன் சோ இது வந்து என்னோட ப்ரோ கிட்ல இருந்த ஒரு ஸ்மட்சர் நீங்க உங்ககிட்ட ஒரு ஸ்மட்சரோ இல்ல வந்து ஐ ஷேடோ கிட்ல கூட இருக்கும் இருந்துச்சுனா அதை வச்சு மைல்டா ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா உங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க ஸ்மட்ச் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஐஸ் இருக்கும் and கண்ணல வந்து அலர்ஜிஸ் எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் இந்த kajal தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த பிராண்ட் ட்ரை பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போய்டலாம் நம்ம ஐ மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு சோ ஃபவுண்டேஷனுக்கு ரெவ்லோன் உடைய கலர்ஸ்டி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கேன் இது வந்து எஸ்பெஷியலி ஃபார் oil and combination skin-க்காக இருக்குது சோ அதனால இது ஒரு matte look தான் கொடுக்கும் and இன்னைக்கு நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்மே வந்து matte look தான் dewy finish-ஓ ஒரு எதுமே கிடையாது ஏனா வந்து நம்ம நான் சொன்னேன் இல்லையா பொங்கல் செய்யறதுக்காக நம்ம நெருப்புக்கிட்ட எல்லாம் நிக்க வேண்டியது இருக்கும் சோ அதனால ரொம்ப மேட்டாவும் லாங் லாஸ்டிங்காவும் இருக்கிற மாதிரி தான் இந்த மேக்கப் ட்ரை பண்றேன் சோ ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்க ஷேடுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து உங்க ஸ்கின்னோட ஷேடுக்கு எப்படி சூட் ஆகுற மாதிரி சூஸ் பண்ணனும் அப்படிங்கற வீடியோ இருக்கு சோ அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் தெரியல அப்படினா நீங்க அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க சோ இந்த ஓவல் பிரஷ் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த பிரஷ் வந்து ப்ளெண்டிங்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அதனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப சாஃப்ட்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு சோ உங்களுடைய neck region and ears இதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணனும் ஏனா ஃபர்ஸ்ட் டியூ டைம் அப்படினா நம்ம வந்து நல்ல பிக்கான இயர்ரிங்ஸ் போடுவோம் சோ இயர்ல எல்லாமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க and neck-லயும் வந்து அக்சஸரீஸ் போடுவோம் சோ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் நெக்ஸ்ட் டூ and next வந்து நான் லாக்மேயோட சன் எக்ஸ்பெக்ட் காம்பாக்ட் யூஸ் பண்றேன் எதுக்காக இந்த காம்பாக்ட் சூஸ் பண்ண அப்படினா இதுல வந்து SPF இருக்கு சோ நம்ம வந்து இந்த மாதிரி லாங் லாஸ்டிக் மேக்கப் வேணும் அப்படினா எல்லா ப்ராடக்ட்ஸ்மே வந்து சன்ஸ்கிரீன் ஐ மீன் அந்த SPF இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஒரு மேட் லுக் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு சன் எக்ஸ்பர்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் பட் இதில் வந்து ஒரே ஒரு ஷேட் தான் இருக்குது இந்த ஷேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்க பட் ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கும் இது வந்து சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் இதை வச்சு என்னோடய ஃபுல் ஃபேஸையுமே வந்து செட் பண்ணிட்டேன் அண்ட் ஃபுல் ஃபேஸையும் கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபேவரட் பார்ட் இது வந்து மஸ்காரா ஸோ ஐ மேக்கப் நீங்கள் வந்து எவ்வளோ ஹெவியாக போட்டாலும் சரி ரொம்ப மைல்டான ஐ மேக்கப் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி மஸ்காரா வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து உங்கள் ஐயை வந்து ரொம்ப அழகாகவும் ஓப்பன் அப் பண்ணியும் காமிக்கும் ஸோ உங்களுடைய லேஷஸில் வந்து அப்பர் லேஷ் அண்ட் லோயர் லேஷ் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து லாரியலுடைய மஸ்காரா திஸ் இஸ் மை கரண்ட் ஃபேவரேட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லோயர் லேஷில் அப்ளை பண்ணும்போது லைட்டாக மஸ்காரா வந்து என்னுடைய நோஸில் பற்றிச்சு ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா இது ஒரு டிப் மாதிரி எடுத்துக்கோங்க இது உடனே நீங்கள் வந்து துடைக்காதீங்க கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ நான் வந்து கொஞ்சம் மைல்டாக கான்டூர் பண்ணிக்கிறேன் இதுக்காக நான் கொஞ்சம் சப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ என்னோடய நோஸ் அண்ட் சிக் போன்ஸில் மட்டும்
ஓகேவா? இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி. இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கான்டூருக்குன்னு தனியாக ஒரு பேலட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல. இது என்வைபேயுடைய கன்சீலர் ஸ்டிக், அதில் வந்து டார்க்கஸ்ட்டு ஷேட் எடுத்திருக்கேன். அது தான் வந்து நான் கான்டூராக யூஸ் பண்ணுறேன். இது வந்து க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் பிளெண்டிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். ஸோ என்னோடய நோஸ்லேயும் மைல்டாகவும் ரெண்டு சீக் போன்ஸ்லேயும் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இது முடிச்சாச்சு கான்டூரிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் போகலாம். ஸோ ப்ளஷ் வந்து கேஷுவல்வாக இருக்கலாம், நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு அக்கேஷன் அப்படிங்கிறதுனால ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து ஒரு பீச் கலர் எடுத்து நான் என்னோடய சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கு மேக்கப் போட்டிருக்கேன். And this is my favorite part, lipstick. So liquid lipstick எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து என்வைபேயுடைய சசி ஷம்பா அப்படிங்கிற ஷேட். இந்த ஷேடை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் நெய்தர் அ ப்ரௌன் நார் பிங்க் ஆர் அ ப்ரௌன். ஸோ எதுனே சொல்ல முடியாத ஒரு மிக்சட் கலர். ஸோ இந்த சேம் கலர் யூஸ் பண்ணி நான் என்னுடைய சிந்தூர், அதாவது பொட்டையும் வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டருக்கு என்னுடைய ஃபேவரேட்டான ஹைலைட்டர், எப்பயுமே நான் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து மேலே டாப் மோஸ்ட்டில் வந்து மைல்டாக ஒரு ரோஸ் கோல்ட் கலர் இருக்குது. ஸோ அந்த கலர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து என்னோடய சாரீக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுனால. இன் மை சீக் போன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ் அண்ட் என்னோடய குபிட் போன்ஸ்லேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து சின் அண்ட் மைல்டாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோ போன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டிங்கில். ஸோ இது வந்து ப்ரஷ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்னுடைய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோ போன்ஸில் ஹைலைட் பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் மேக்கப் முடிஞ்சது. இப்போ என்னுடைய அக்சசரிஸ் போடுறேன். இது வந்து ஒரு சுட்டி மாடலில் ஒயிட் ஸ்டோன் வச்சு ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல் ப்ளஸ் வந்து ஒரு ஜும்கா, இதோட மேலே வந்து 3 ஸ்டோன்ஸ் இருக்கும். இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது ஜும்கா மட்டும். ஸோ கீழே இருக்கிற சுட்டி மாடல் வந்து இங்கே வாங்கினது, இட்ஸ் அ கோல்டு சுட்டி. அண்ட் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேன் கோல்ட் அண்ட் சென்டரில் மட்டும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு கையிலையுமே நான் வந்து பேங்கிள் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரிஸ்ட் வாட்செல்லாம் கிடையாது, ஏன்னா ஐ வாண்ட் டு பி கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் அதனால். ஸோ ஹேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட் ஹேர். உங்களுக்கு லாங் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக பின்னல் போட்டு அழகாக ஜட பின்னிக்கலாம். ஸோ இப்போ நான் ஷார்ட் ஹேர் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஒரு நெத்தி சுட்டி வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நேர் வகிடு எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா கோம் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற இந்த இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சது, சாரி குந்தன் ஸ்டோனில் கெம் ஸ்டோன் வச்ச சுட்டி. ஸோ இதை வச்சு மேலே ஒரு ஹேர்பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சைட்லேருந்து வகிடு எடுத்து இந்த மாதிரி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் உங்கள் ஹேரை வந்து நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கலைஞ்சிடும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொங்கல் லுக் வந்து ரெடி. ஸோ இவ்வளோதான். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.